வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 9/11/2021 ஐப்பசி மாதம் 23 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மன அழுத்தங்கள் கடந்த காலத்தில் இருந்த அமைப்பெல்லாம் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் நல்ல ஏற்றங்களும் அனுகூலங்களும் படிப்படியாக வருவதற்குண்டான நல்ல செய்திகள். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக இருந்த மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் மனம் விட்டு பேசுவது ஃபோனிலாவது பெரிய அளவு தெம்பையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, யார் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுவது மேஷத்திற்கு நன்மை. தேவையில்லாத மனதை அலட்டி கொண்டு அதிலே வீணாக விரயம் செய்து மனதை பாதிப்புக்கு ஏற்படுத்தாமல் இருப்பது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். சந்திராஷ்டம் இருந்தாலும் உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ அது குறையில்லாமல் சந்தோஷமாக முன்னோக்கி செல்லக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அதே சமயம் நிச்சயமாக குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு, உறவினர்களால் தேவையில்லாத குழப்பங்கள் போன்ற விஷயத்தில் நீங்கள் தான் கவனமாக இருப்பது ரிஷபத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு. உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்களோ, படிப்பில் ஏதாவது மாற்றங்களோ, வியாபாரத்தில் ஏதாவது மாற்றங்களோ, தொழிலில் ஏதாவது மாற்றங்களோ வரக்கூடிய காலகட்டம் காணப்பட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுக்கு தயாராக இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குடும்ப விஷயத்தில் சிறிது கவனம். குடும்பத்தில் நடக்கக்கூடிய சிறு சிறு சண்டைகள் கூட உறவினரிடத்திலோ நண்பர்களிடத்திலோ போய் பிரதாபம் செய்வது எந்த விதத்தில் நியாயம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். வண்டி வாகனத்தில் கண்டிப்பாக பயணங்கள், அனாவசிய பயணங்கள், தேவையற்ற பயணங்கள், இந்த மழைக்காலத்தில் தேவையில்லாத போயிட்டு வருவது தேவையா என்பதை யோசிப்பது நன்மை. உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தி தரும். செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சுபகாரியத்திற்கு விரைவிலே நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான விஷயங்கள் கண்டிப்பாக குடும்பத்தில் பேசப்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகம். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைவதற்குண்டான உன்னதமான சூழ்நிலை. கொடுக்கல் வாங்கலில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபங்கள் படிப்படியாக உங்களுக்கு மேற்றத்தையும் அனுகூலத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவது மனதில் தெம்பியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியார் கூறுவதை தயவுசெய்து கேட்பது வெளி வட்டாரத்தில் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபம் கூட குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், படிப்பு விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறான காலகட்டமாக இன்றைய நாள் காணப்படுகிறது. உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்களுக்கு தள்ளி கொண்டு போகக்கூடிய அமைப்பு சிலருக்கு காணப்பட்டாலும் விரைவிலே அந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதற்காக தேவையில்லாத குழப்பிக்கொண்டு, தேவையில்லாத உருர் என்று மூஞ்சை வைத்துக் கொள்வதும் தேவையற்ற விஷயமாக காணப்படுவதை சிம்ம ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். உத்தியோக நிமித்தமாக நிச்சயமாக நல்ல விஷயங்கள் கைகூடக்கூடிய காலகட்டத்திற்கு இந்த கிரகங்கள் இன்றி காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை தவறவிடாமல் எடுத்துக்கொள்வது இன்று மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். சட்டத்திற்கு புறமானவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இன்றைய நாளில் மிக மிக நன்மையும் அனுகூலத்தையும் தரும்.
உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் திடீரென்று ஏற்படும். மழைக்காலமாக இருந்தால் அந்த பயணங்கள் இன்றியமையாத பயணங்கள். அதற்கு தயாராக கொள்வது நன்மை தரும். நான் குடும்பத்தை விட்டு போகிறதெல்லாம் எப்படி என்றெல்லாம் வேண்டும் என்று பேசி கொண்டிருப்பது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எடுத்த காரியத்தில் ஜெயம். உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம். நீண்ட நாட்கள் பிறகு குடும்பத்தில் பாதிப்புகள் இருந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படுவது. பணத்தட்டுப்பாடு தீர்வது. புது முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனஸ்தாபங்கள் படிப்படியாக குறைவது. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது. சுபகாரியத்திற்கு உண்டான நல்ல செய்திகள் வருவது. அசையமசைய போல் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தியும் குடும்பத்தில் அந்யுன குறைபாடு நீங்கி சந்தோஷ அமைப்பு ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கு வராத பண வராத ப்ரமோஷன் போன்ற விஷயங்களிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு டக்கு டக்குன்று கை கூடக்கூடிய காலகட்டம். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுகிறது. யோக பலங்கள் அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான நல்ல செய்திகள் காணப்படும். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் தடைப்பட்டிருந்த பதவியர்கள் தேடி வருவது. அரசு கௌரவங்கள் ஏற்படுவது புது முயற்சி வெற்றி திருவினையாக்கிறது. வார்த்தைகள் விஷயத்தில் தேன் தடவிய வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலமான காலகட்டமாக காணப்படுகிறது. இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை தாண்டு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான அமைப்பு. எந்த விதத்திலும் உங்களுடைய முன்னேற்ற தடையில்லாமல் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களுக்கு ஆட்படாமல் இருப்பதும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் குடும்பத்தை விட்டு சில பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் நன்மையை தரும். ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மகர ராசிக்காரர்கள் என்று கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் ஏற்றும் தொழிலில் ஏற்றும் படிப்பில் ஏற்றும் பணத்தட்டுப்பாடு தீரக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்ற நல்ல செய்திகள் சுபகாரியத்தில் இந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவது மகரத்துக்கு ஏற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது. எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அந்த ஏழரை சனியில் தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆட்படலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது. வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு நிம்மதி. உத்தியோக நிமித்தமாக மேலதிகாரிகள் பேச்சை தயவுசெய்து கேட்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தடைகள் நிவர்த்தி. எடுத்த காரியத்தில் ஜெயம். லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் காணப்படும். மனதில் இந்த பாரங்கள் குறையும். நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்தவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எதிர்பார்க்காத இடத்திலிருந்து சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் யாரும் தெரியாதவர்கள் எதிரிகளால் பாதிப்புகள் காணப்பட்டாலும் அதெல்லாம் உடனடியாக நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாளில் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம்.